நீ வந்து பாத்தீங்கன்னாக்கா மிளகாய் வந்து போட்டுக்கிறேன். ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோகோனட் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த சட்னி, ரொம்ப சிம்பிள் கூட செய்யறது ஆக்சுவலி. அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒச்சக்கல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். கலக்காய் பத்து எனக்கு பிடிக்காது, ஒச்சக்கல்ல தான் நினைச்சிருப்போம். ஆட் பண்ணிக்கோங்க. என்ன நீங்கள் கலக்காய் போகணும்னா கலக்காய் பத்து ஆட் பண்ணலாம். ஸோ ஆப்ஷனாக ஸோ உப்பு வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து மிக்சியில் வந்து அரைச்சின்னு வந்துடலாம். ஸோ மிக்சியில் அரைச்சிட்டு பிறகு நம்மளுக்கு வந்து சட்னி வந்து ரெடி ஆகிடும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா கோகோனட் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து தோசை வந்து ஒன்று போட்டுக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா கோகோனட் சட்னி வந்து தாளிக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் ஆயில் போட்டிருக்கேன். ஸோ ஆயில் போட்டுட்டு பிறகு கொஞ்சமாக வந்து சீரகம் கடுகும் அண்ட் தென் சீரகம் ரவம் போடலாம். இதில் நல்லா பொறிஞ்சு பிறகு நம்ம சட்னி எடுத்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். சட்னி வந்து நல்லா வந்து பொறிஞ்சிச்சு. ஸோ நம்ம வந்து பற்றி பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து கோகோனட் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு.